வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஹாய். ரொம்ப குழம்பு பண்ணியாச்சு, பண்ணியாச்சு, சாமையில இது பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு வந்து நம்மாத்தி சமையல் கேட்டபடி இன்னைக்கு ஒரு தயிர் வடை பண்ணலாம்னு பாக்கிறேன். இந்த தயிர் வடைனா டோன்ட் இமிடியட்லி திங்க் இது தயிர் வடை தான். தயிர் வடை ரசம் மாதிரியே பண்றது வந்து இட்ஸ் வெரி வெரி ட்ரிக்கி. அதாவது நல்ல ஒரு க்ரீமியா சாஃப்ட்டா ஒரு தயிர் வடை வரணும்னா இட் இஸ் அன் ஆர்ட். சோ அதுக்கு என்னலாம் வேணும்னு சொல்லு. இதுக்கு வந்து நல்லா ஒரு கப் முழு உளுந்து, ஒரு டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி பச்சரிசி, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா உப்பு போட்டு நம்ம வடை அரைக்கிற பதம் ரொம்ப இதுவும் இல்லாத ரொம்ப மெய்யா அரைக்காத கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் ஒரு கோர்ஸ்னஸ் இருக்க முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து இட்ஸ் அபவுட் மேபி 45 மினிட்ஸ் அவ்வளவுதான். அதுக்கு மேல வேண்டாம். ஊற வச்சு அரைச்சு வச்சுட்டேன். அப்புறம் வந்து இது கலக்கிறதுக்கு தயிர் இந்த அளவுக்கு இட்ஸ் அபவுட் மேபி ஹாஃப் அ லிட்டர் ஹாஃப் அ லிட்டர் நல்ல திக்கு கர்ட். அதுல ஆக்சுவலா இது அதுல வந்து உப்பு மாத்திரம் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இது எனக்கு பிடிச்ச முந்திரிப்பருப்பு. அது நம்ம ஆக்சுவலா அரைக்கிறது அத வந்து நல்லா அரைச்சு அதை பேஸ்ட் பண்ணிடும். பேஸ்ட் வந்து அந்த தயிரோட கலந்துடும். அதே மாதிரி இந்த பாத்திரத்துல வந்து பால் கொஞ்சம் நிறைய பாலும் கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த வடை நல்லாவே சூடாயிருக்கு. ஆமா நல்லாவே சூடாயிருக்கு. இப்ப வடை தட்டி இதுல போட்டு வடையும் என்ன பண்ணணும்னா ரொம்ப தீர்ந்து ஷேப்பா விடக்கூடாது. ஒரு முக்காவாசி நல்லா வெந்தவொடனே ஜஸ்ட் முதல்ல இதுல எடுத்து போட்டு நம்ம பண்ணலாம். எல்லாம் பேச்சிருக்கே அப்படியே அரைச்ச பேஸ்ட் பத்தியா இது வந்து இட்ஸ் நாட் டூ திக் தின் ஆல்சோ பாட்டி பாட்டி வந்து வேண்டாம் சொல்லுவா.
அந்த பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி மதுல இப்ப பாரு இத வந்து வேலேச பண்ண போறோம் இனி பண்றியா நான் பண்றேன் நான் பண்றேன் பாட்டாங்க கொஞ்சமா என்ன பண்ண அழுத்தி பண்ண கரெக்ட் அது வரணும் அப்படி தூக்கிண்டே அப்ப போடு இது லொட்டன இது வந்து வெறும் சூடு பால் சூடு பால் எஸ் பலே பலே இந்த பொடி போட போட நான் குத்திட்டு இருக்கேன் இதல அமுக்குறேன் அந்த குத்துறது இல்ல அது இப்படி தூக்கிண வரணும் தட் இஸ் தி திங் சோ இது எத்தனை நேரம் ஊறணும் இது நான் நீ அடுத்து அடுத்து தட்டி போடுற பாரு அந்த வேளை அது போடுறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா அது போடணும் ஓகே அது ரூட்டீனா அது வந்துட்டே இருக்கும் ஓகே இந்த தயிர் இருக்கு இல்லையா இத வந்து இந்த process யூஷுவலா நீ பண்ண மாட்டே நான் கையா இருக்கு பட் இந்த மாதிரி ஒரு விஸ்கர் உங்க கை ஒரு இத வெச்சிட்டு யூ பிரேக் டவுன் தி கர்ட் ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதான் வந்து உங்களுக்கு அந்த தயிர் வந்து க்ரீமியா வரும் ஓகே சோ தட்ஸ் ஒன் திங் தட் யூ கேன் டு அடுத்து இதெல்லாம் ஊறி பத்தியமா நல்ல புஸ்னே இருக்கு புஸ்னே இருக்கு இப்போ இது வந்து ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் இன் தி தயிர் லவ்லி பண்ணி இந்த மாதிரி எத்தனை நேரம் ஊறணும் அது ஹார்ட்லி மேபி 10 मिनिट्स நான் ஊறிடுது ஏன்னா இதெல்லாம் நம்ம இது மாதிரி பண்ணி தான போட்டுறோம் யூ வி டோன்ட் வி ஆர் நாட் டேக்கிங் இட் ஃபுல்லி இது மச்சி காபா படைய சூப்பர் பாப்பா இது எல்லastype எல்ல போட்டாச்சு சாபாஷ் இப்போ வந்து இந்த இது சூடா இருக்கு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் அடுத்து எடலாம் போடுறோம் சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த எந்த பால்ல அந்த கோர்த்த குத்திட்டு போடும்போது நல்ல சூடா இருக்கு ஒன்னோட ஓட்ட வச்ச வடையே தரேன் ஆஹா நல்ல க்ரீமியா பட் இந்த மாதிரி மிஸ் பண்ணா இஸ் மோர் லைக் நார்த் இந்தியன் ஆப்பிள்லாம் வந்து எனக்கு கொத்தமல்லி போட்டுறேன் கொத்தமல்லி வந்து போடல and also I have this பண்ண வொர்க்அவுட் எல்லாம் போச்சு நீங்க காரா பூந்தில ஆஹா சோ இது வந்து இட்ஸ் a வெரி சவுத் இந்தியன் ஸ்டைல் இல்லையா இந்த தயிர் வடை இதுல உங்களுக்கு வேணும் யூ கேன் ஆட் எனி ஆஃப் திஸ் இன் ஆம்சூர் பவுடர் சாட் மசாலா கொஞ்சம் ஸ்வீட் சட்னி மின் சட்னி அதெல்லாம் பண்ணி இட் will become like a தயிர் பல்லா இதுல நீங்க கட் நான் கட்டிங் யூ ஜஸ்ட் see see how easily the spoon goes through எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க எவ்வளவு ஊறி இருக்கு பாருங்க எக்ஸாக்ட்லி மச்சிகா பாத் ஓ மை காட் நல்லா இல்ல சாஃப்ட்னஸ் இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அது ஊற ஊற வந்துடும் பட் வாசனை வந்து அந்த இஞ்சி வாசனை பச்சை மிளகாயோட காரம் எனக்கு பிடிச்சது குந்திரி பருப்பு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் ஒன்னு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம அரிசி கொஞ்சம் வெச்சு அரைச்சதுனால அந்த அரிசியோட ஒரு கிரஞ்சும் அந்த வடையில வந்து பட் ஆஃப் கோர்ஸ் அது வந்து அரிசி அண்ட் ஆல்சோ அந்த தோரம் பருப்பு அது வாசனை ஒன்று வரும் அந்த தட் இஸ் தி திங் பாட்டில அது ஓகே தான் பண்ணுவா தோரம் பருப்பு தான் பண்ண மாட்டா அவுட்ஸ்டாண்டிங் So go ahead guys try this recipe for summer time வேற ஏற்கனவே வேர்க்க ஆரம்பிச்சிட்டு பட் நல்ல ஒரு வெயிலுக்கு வந்து சில்லுன நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும் so evening snack dinner whatever so go ahead try this recipe keep watching அம்மாவும் நானும் and ராகேஷோட cheers bye